மார்கழி மாதம் வருஷம் வந்து ஜம்மனு களைக்கட்டி ரொம்ப அழகாக போயின்னு இருக்கு. காத்தால கச்சேரியில் நிறைய பேருடைய ஃபீட்பேக், மார்கழி மாதத்தில் ஐப்பசி மாதத்தை கொண்டு வந்துட்டேல் அப்படின்னு இசை மழையாக பொழிஞ்சு காத்தால ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிச்சிருத்தோம். ஆஃப்டர்நூன் செஷனில் இப்போது அடுத்து உங்களெல்லாம் இசை மழையில் குளிர் வைக்கிறதுக்கு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்திருக்கா. அவளெல்லாம் இந்த சபையில் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருமெய்ஞானம் டிபிஎன் ராமநாதன் நாதஸ்வரம், பாண்டமங்கலம் ஜி யுவராஜ் நாதஸ்வரம், திருப்பூங்கூர் டிஜி முத்துக்குமாரசுவாமி தவில், மேட்டுப்பாளையம் எம்எஸ் ரவிச்சந்திரன் தவில். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் மாதிரியே இன்னொரு ஒரு என்சாண்டிங் செஷன் அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே ஸ்ரீவத்சத்தில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ஸ்ரீவத்சவாசிகள் சார்பாகவும் என்னுடைய வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
Thank you.
அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ வாசிக்க போகிறது தேவகாந்தாரி சீரசகரா வாசிக்க போகிறோம். நமஸ்காரம். யாராஜர் கேட்டு Thank you.
அடுத்தது கௌரி மனோகரி கருட கவன. Thank you.
கோமலாங்கி ராகம் நாராயணனை துதிப்பாய் கீர்த்தனை.
Thank you.
ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கான். நீங்களாம் ரசிக்கிறதுல என்ன அது தெரியறது. Thank you.
அடுத்தது கிருஷ்ணாணி பேகமே யமன் கல்யாணி. Thank you.
அன்பர்களே, காது குளிர மனம் குளிர கேட்ட நாதஸ்வர கலைஞர்களுக்கு முதலில் ஒரு பாராட்டு தெரிவிங்கள். ஒருவராக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அப்பர்கள் நாதஸ்வர வித்வான்கள் திருமேஞ்ஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்கள், பண்டமங்கலம் யுவராஜ், தவில் திருப்பாங்கூர் டிஜி முத்துக்குமாரசுவாமி அவர்கள், மேட்டுப்பாளையம் எம்எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள், அவர்கள் மிக காது குளிர வாசித்ததுடன் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கச்சேரியில் வந்து எல்லாம் தெரிந்த பாட்டுகளாக எல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் இன்று வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவென்றால், கோமலாங்கி என்ற ராகத்தை எடுத்து நாராயணனை துதிப்பாய் என்ற ஒரு பாட்டு, மிக வெரி ரேர் இந்த பாட்டு அவர் பாடிய வாசித்தது. அது இயற்றியது வந்து ராகவ ராமானுஜ தாசன் அதை இயற்றியது. ஸோ இது மாதிரி கச்சேரிகளை இது மாதிரி ராகங்கள் எடுத்து வச்சு அது மிக மிக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய கலை வளர நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மிக்க நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த அற்புதமான கச்சாரியை ஏற்படுத்தின மிஸ்டர் சீதாராமனுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி கச்சேரிகள் கேட்கறதுக்கு துர்லபம், மிகவும் அருமையானது. காலையிலேயே நான் ஒரு நிகழ்ச்சியை தவற விட்டு விட்டேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு பரமானந்தம், பரமதிருப்தி, பரமதிருப்தி. வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா க்ஷேமமாக இருக்கணும். இன்னைக்கு காத்தார் ஒரு மாமி சொன்னாங்க, நரசுவரம் கேட்டுவிட்டு இசைன்ற மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்கு, விட்டா எடுத்து ஜலதோஷம் பிடிக்கிறதுன்னு சொன்னான். நான் என்ன சொல்கிறேன்னா, அமுதுலையே தேன முதலே இறங்கிட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோ ரொம்ப நன்னாக இருக்குது. நீங்கள்லாம் ரொம்ப சின்னவா, ஆனால் ஞானம் ரொம்ப இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சதுக்கு, எங்களுக்கு பாக்கியம் கிடச்சது. நிஜமாகவே இந்த ரெண்டு சுவாமிகள் இங்கே இருக்காரு, வெங்கடாதளபதியும் அமிர்த கணேஸ்வரரும் எங்களுக்கு அருள் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் திர்காயுசாக நிறைய இது பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் இந்த தொழிலில். என்னுடைய ஆசீர்வாதங்கள். சீதாராமன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரும்பொழுது டிசம்பர் சீசனை மிஸ் பண்ணுறோம். பட் நிறைய கச்சேரி அங்கே கிடையாது, இப்போ லைவ் கச்சேரி கேன்சல் ஆகிடுது, எல்லாமே யூடியூப்பில் தான் வருது. இருந்தால் கூட சில கச்சேரி எல்லாம் மிஸ் பண்ணுறோமே நினச்சேன். பட் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுவும் அந்த ராக மாளிகை ரொம்ப பிரமாதம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நாதஸ்வர கச்சேரி ஆஃப்டர்நூன் செஷனில் வாசித்த அவங்களுடைய வாசிப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதிலே இந்த கோமலாங்கிங்கிற ரேர் ராகத்தை எடுத்து ஆலாப்பு பண்ணி தனியாவதுனா, அதுக்கு எல்லாமும் வந்து ஒரு முத்துமாலையில் வைரப்பதக்கத்தை சாத்தினா எப்படி இருக்குமோ, அத்தனை ஒரு அழகு, அத்தனை ஒரு ரம்யமாக இருந்தது காதுக்கு. அதுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு பாராட்டுகள் எல்லா சார்பிலையும் தெரிவிச்சுக்கிறேன். காலையில் செஷனும் அதை விடவும் அருமையாக தான் இருந்தது. அந்த இன்னைக்கு ஏற்பட்ட அமுத கான மழையில் அவ பைரவி ராகத்தை எடுத்துட்டு ஏ நாட்டி நோமு பலமு வாசிச்சா, உண்மையிலேயே அந்த தெலுங்கு சாகித்யத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த ஜென்மத்தில் நான் பண்ணின பூஜையோட பலனை இப்போ அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ரீவத்ஸ ரெசிடென்ஸ்க்கு வந்து சத்தியமான ஒரு வாக்கு அது. அந்த மார்னிங் செஷனும் ஆஃப்டர்நூன் செஷனும் இந்த நாதஸ்வர நாத கான மழை எந்த ஜென்மத்தில் நாங்கள் பண்ணின புண்ணியத்தோட பூஜையோட பலன் இன்றைக்கி நாத மழையில் நினைஞ்சு அனுபவிச்சுட்டுருக்கோங்கிறது வந்து சத்தியமாக இருக்குது. எனக்கு பாராட்ட வார்த்தைகள் இல்லை. ஆண்டவனுடைய அனுகிரகம் என்றைக்கும் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் மேலே மேலே வளர்ந்து தவறாமல் இந்த க்ஷேத்திரத்தில் கச்சேரி பண்ணுற பாக்கியத்தை ஆண்டவன் அருளணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாதஸ்வரம் மேடம் அது ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு கல்யாணத்தில் நிறையா கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். பட் வந்து கல்யாணத்தில் பார்த்தோன்னா அவள் அப்பப்போ நல்லா வாசிப்பா திடீர்னு இப்போ போதும் அப்படின்னு கையை காட்டி நிறுத்திடுவா. அப்படி இல்லாமல் ஃபுல் டைம் உட்காந்து கேட்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த சீதாராம சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். இந்த கைதட்ட மறந்தர் கர்ணரஞ்சனி
அந்த கர்ணரஞ்சினி வந்து வாசிப்பு வந்து அப்படியே கண்கள் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது எனக்கு. அந்த அது கட்டாயம் சொல்லணும், எல்லாரும் கை தட்டவே மறந்துட்டாங்க அதுக்கு. அப்படியே வந்து ஒரு ஒரு அற்புதமாக இருந்தது அந்த கர்ணரஞ்சினி. தேங்க்யூ.